புலி வருது சொல்லிட்டே இருந்தோம். கடைசியில புலி வந்து நம்மளை அடிச்சிருச்சு. நேற்று இரவு அந்த மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் பில், மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் மாறிடுச்சு. பில்னா டிராப்ட் வரைவு மசோதா, ஆக்ட்னா சட்டம், அது சட்டமாக மாறி போச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா ராஜ்யசபால அதை வச்சு சட்டமாகணும். ராஜ்யசபா நேத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் வருகிற நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் மீண்டும் ராஜ்யசபாவுடைய குளிர்கால கூட்டத்தொடர், விண்டர் செஷன் ஆஃப் ராஜ்யசபா தொடங்கும். அப்போ லாங் ஜம்ப் முடிச்சிட்டாங்க, ஷார்ட் ஜம்புக்கு அங்க வருவாங்க, அங்கேயும் இது நிறைவேற்றப்படும் எந்த சந்தேகமும் இல்லை. பத்திரிகையில பார்த்திருப்பீங்க அந்த விவசாய மசோதா, மூன்று விவசாய மசோதா கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு வாக்கெடுப்பு நடத்தாமலேயே நிறைவேற்றி விட்டார்கள். அரசு என்னென்னமோ சொல்றா, நம்ம ஜாலியா ரொம்ப ஜோக் அடிக்கிற மயில்சாமின்னு ஒரு நடிகர் இருக்கிறாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு எங்க இந்த விவசாயிகள் மசோதா நல்ல மசோதான்னு சொன்னா அரசு சொல்லிட்டே இருக்குது. அந்த விவசாய இலாக்காவுக்கு மந்திரியாக இருந்த பஞ்சாபை சேர்ந்த ஒரு லேடி மினிஸ்டர் அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த விவசாயத்துறைக்கு அமைச்சரோ அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இந்த சட்டம் நிறைவேற்றி விட்டால் நான் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், சண்டிகர் எந்த மாவட்டத்திலும் எந்த மாநிலத்திலும் தலை காட்ட முடியாது, இது விவசாயிகளுக்கு ஆபத்தான சட்டம். அதே போல நேற்று இந்த மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் பில் வந்திருக்கு, நான் பத்திரிகை ஃபுல்லா பார்த்தேன், ஒரு ஆள் கூட எதிர்த்து பேசல, எதிர்த்து பேச எதிர்கட்சிக்காரர்களும் இல்லை. ஒரே ஒரு ஆள் பேசியிருக்காரு, பிஜு ஜனதா தள் கட்சியை சார்ந்தவர், அவர் பாரதிய துறைமுகத்திற்கு விஜய் பட்நாயக் பேர் வைக்கிறீங்களா இல்ல நான் ஆதரிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஆகவே தோழர்களை என்ன நிலவரம் அப்படின்னா, இந்த அரசு முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இந்த விவசாய பில்லு மாதிரிதான் மினிமம் சேல்ஸ் பிரைஸ், அவங்களுக்கு குறைஞ்சபட்ச சப்போர்ட்டிங் பிரைஸ், ஆதார விலை என்பது எங்களுக்கு இனி கிடைக்காது, எங்களுடைய பொருட்களை எல்லாம் நாங்கள் முதலாளியிடம் விற்று அவரிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்று சொல்வதை போல கார்பரேட்டுகளுக்கு இந்த அரசு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் விவரமான தோழர்கள், மார்ச் மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய லாக்டவுன், இந்த கொரோனா என்கிற தொற்றால் தொடங்கிய ஒரு பேரிடர் இன்னைக்கு 183வது நாள். என்றைக்கு ஊரடங்கு தொடங்குச்சோ அன்னையிலிருந்து நம்மளை எல்லாம் வீட்டு சிறைக்குள்ளே வைத்து விட்டார்கள். ஆனா அவங்க காட்டு தர்பார் செய்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நரேந்திர மோடி அறிவிக்கிறார், இந்த ஊரடங்கால் இந்த கொரோனா தொற்றால் நாட்டில் இருக்க பெரிய முதலாளிகளுக்கு பெரிய பேரிழப்பு, அதனால 20 லட்சம் கோடி 20 லட்சம் கரோர் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், பெயில் அவுட் பேக்கேஜ், அவர்களுக்கு மீட்பு தொகை என்று அறிவிக்கிறார். சரி, அது நாட்டில் இருக்கிற முதலாளிகளுக்கு, துறைமுகத்தில் இருக்கிற முதலாளிகளுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறது. துறைமுக நிர்வாகங்களுக்கு என்னன்னா, துறைமுகத்தில் இருக்கிற பிபிபி மாடல், போர்ட் யூசர்ஸ், ஷிப்பிங் கம்பெனி ஓனர்ஸ், ஸ்டீவிடோர்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்களாம். யாரு? துபாய் போர்ட் வேர்ல்ட் பாதிக்கப்பட்டாரு, போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி பாதிக்கப்பட்டாரு. அவர் மாதம் மாதம் துறைமுகத்தை கொடுக்கிறேன், ரெவென்யூ ஷேர் 6 மாதத்துக்கு கொடுக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப வரி இருக்கிறார். கொரோனாவால் அவர் நஷ்டப்பட்டார், கொரோனாவால் நஷ்டப்பட்டது அவர் மட்டும்தானா, துறைமுக நிர்வாகங்களும் கூட நஷ்டப்பட்டது. ஆக அந்த சர்க்குலர்னாலே, அந்த சுற்றறிக்கையினாலே ஒவ்வொரு துறைமுகத்திற்கும் 30 கோடி நஷ்டம். நாம சொல்றோம் 20 லட்சம் கோடி முதலாளிகளுக்கு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், பெயில் அவுட் பேக்கேஜ் போட்டீங்களே, ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் 30 கோடி கொடுங்க. ஏன் கேட்கறோம் தெரியுமா? என்னைக்கு அந்த போர்ட் யூசருக்கு ரெமிஷன் கன்செஷன் கொடுக்கணும் தற்கொலை வந்ததோ, 15 நாள் கழிச்சு பம்பாய், கொச்சி, கோவா துறைமுகத்தில் அந்த யூனியன் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பிட்டான், நாங்க போர்ட் யூசருக்கு ஏராளமான கன்செஷன் ரெமிஷன் கொடுத்துட்டோம், 30 கோடி எங்களுக்கு நஷ்டம். ஆகவே துறைமுகத்தில் யாராவது ரிட்டையர் ஆனா 6 மாசம் கழிச்சு வந்து செட்டில்மெண்ட் வாங்கிக்கோங்க, எங்ககிட்ட காசு இல்லை. நீங்க
மினிஸ்டரே பேசிருக்க என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரே ஒரு லைன் தான் சொல்றாரு, அதுதான் இந்த மேஜர் போர்ட் அத்தாரிட்டிக்கான வியாக்கியானம். இதுவரை எம்பிடி ஆக்ட் என்கிற சட்டத்திலிருந்து மேஜர் போர்ட் அத்தாரிட்டி பில் என்று மாற்றினதுனால என்ன நடக்கும்னா, இதுவரைக்கும் துறைமுகங்கள் சர்வீஸ் செக்டர் அப்படி என்று இருந்தது, இனி அது லேண்ட்லார்ட் செக்டரா மாறும். சரி, என்ன அர்த்தம் சர்வீஸ் செக்டர்னா? சேவை. இப்போ ஒரு போக்குவரத்து இருக்கு, நீங்க காசிப்பேட்டை வந்து ஏறி அடையாருக்கு போறீங்க, 5 ரூபாயோ 10 ரூபாயோ 5 ரூபாயோ வாங்குறான், ஆனால் அதற்காக ஆகக்கூடிய செலவு கூடுதலா இருந்தால் அரசு காம்பன்சேட் பண்றான். ஒரு தபால் கார்டு 1 ரூபாய்க்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டீங்கன்னா வந்தவாசி ஆர் கார்டு வேலூர் போனா அதனுடைய சார்ஜ் 5 ரூபாய், 1 ரூபாய் கார்டு 4 ரூபாய் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறான், அதாவது மானியம் வழங்குறான், அதுதான் சேவை தொகை. இப்படி துறைமுகம் வந்து இதுவரைக்கும் சேவை துறையாக சர்வீஸ் செக்டராக இருந்தத லேண்ட்லார்ட் கான்செப்ட் மாத்துறான். லேண்ட்லார்ட் கான்செப்ட் என்னன்னா, வீட்டுக்கு சொந்தக்காரு கால் மேல கால் போட்டு 10 வீட்டு வாடகை வாங்கி சாப்பிடுவாரு, இவர் எங்கேயும் போய் வேலை செய்யவே வேணாம். எங்கேயா வேலை செய்யறாரு மாப்பிள்ளைன்னா, அவர் எதுக்கு வேலை செய்யணும், மவுண்ட் ரோட்ல 10 கடை இருக்குது அது மெயின்டைன் பண்றாரு, அதுதான் லேண்ட்லார்ட். அப்ப என்ன சொல்றாருன்னா, துறைமுகங்களை பிபிபி மாடல்ல எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு நீ கால் மேல கால் போட்டு உட்கார் சாப்பிடு. இன்னைக்கு துறை அந்த பில்ல பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்துகிற போது அவர் இங்கிலீஷ்ல ஹிந்தியில பேசுறது இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் போட்டுக்கிறான். The new bill will enable the port to convert from service sector to landlord sector. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஜவஹர்லால் நேரு போர்ட் JNPT இந்தியாவிலேயே அதிகமான லாபம் சம்பாதிக்கிற போர்ட் தான், 650 கோடி, 4 டெர்மினல், 3 டெர்மினல் வந்து பிரைவேட் டெர்மினல், 1 டெர்மினல் JNPT சொந்தமானது. அந்த 1 டெர்மினல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி அடிச்ச காத்துல எல்லா கேன்ட்ரி கிரேனும் நொறுங்கி போச்சு. இப்ப என்ன யூனியனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறான், அந்த 1 டெர்மினலும் பிபிபி மாடல்ல குடுத்துட போற, சரி குடுத்துருவேன், 1200 பேர் இருக்கிறாங்களே எம்ப்ளாய் என்ன பண்ணுவ, பிரமாதமான VRS. இங்க பேசுறாரு நம்ம தோழர் சரவணன், அதாவது இங்க இருக்கிற VRS பின்னாடி வர வழிவகு